ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை முத்திரப்பட்டி டி20 மேட்ச்ல லாஸ்ட் மேட்ச் ஆனது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல கடைசி ஓவர்ல 5 ரன்கள் எடுத்தாதான் நம்ம இந்திய அணியானது வின் பண்ணும் அப்படின்ற கட்டத்துல இருந்திருப்போம். அப்ப தினேஷ் கார்த்திக் சிக்ஸ் அடிச்சு நம்ம இந்திய அணியை வின் பண்ண வச்சிருப்பாங்க. ஆனா யாருமே வந்து தினேஷ் கார்த்திக் வந்து சிக்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இந்திய அணி வின் பண்ணுமா வின் பண்ணாதா அப்படின்ற இக்கட்டான நிலைமையில தினேஷ் கார்த்திக் சிக்ஸ் அடிச்சு நம்ம இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்காங்க. இது குறித்து ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்ச்ல தினேஷ் கார்த்திக் வந்து சிக்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ஃபோர் அடிப்பாங்க, இதனால மேட்ச் வந்து டிராவில் முடியும், மறுபடியும் சூப்பர் ஓவர் வரும், அதுக்கு வந்து என்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து நான் போயிருந்தேன். ஆனால் தினேஷ் கார்த்திக் வந்து சிக்ஸ் அடிச்சு நம்ம இந்திய அணிக்கு வின் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே என்னோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஹித் சர்மா, தினேஷ் கார்த்திக் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், அதனால தான் ஆட்டத்தோட 7வது இடத்துல இறக்கி விட்டேன். என்னோட நம்பிக்கையை தினேஷ் கார்த்திக் வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு ரோஹித் சர்மா தினேஷ் கார்த்திக்கை ரொம்ப புகழ்ந்து தள்ளாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் அணி வீரர்கள்லாம் இந்திய வீரர்கள் அவுட் ஆகும் போது ரொம்பவே வந்து பாம்பு டான்ஸ் ஆடி ரொம்பவே டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்ல மட்டும் இந்திய அணி வந்து வின் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா பங்களாதேச வீரர்கள் நம்ம இந்திய அணி வீரர்களை ரொம்பவே டீச் பண்ணியிருப்பாங்க. அந்த நிலைமையிலேருந்து தினேஷ் கார்த்திக் வந்து நம்ம இந்திய அணியை காப்பாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கார்த்திக் இந்த மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. இதனால தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள், இந்திய வீரர்கள், ரசிகர்கள் எல்லாருமே வந்து தினேஷ் கார்த்திக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.